பயம் என்கிற உணர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன வணக்கம் பயம் என்ற உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம உடம்புல உணர்ச்சிகள் எந்த அளவில் பாதிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் போன வாட்டி கோபம் என்ற விஷயத்த எப்படி என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம் அதே மாதிரி பயம் என்ற விஷயமும் நம்ம உடம்புல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பயந்தால் என்ன நடக்குன்றதை ஓமையாக சொல்கிறது வந்து ஏன் பயந்து சாகிற அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே கொண்டு போய் விடுன்றத இடத்த காட்டுது பயம் என்பது ஒரு காட்டு விலங்கு எடுத்துக்குவோம் சிறுத்தை வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய தன்மை என்றால் மான் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அமைப்பில் தான் அதோடைய வேகம் அப்படி தான் ஆனால் அது பயம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஐ மீன்ஸ் அந்த மான் தப்பிச்சிடும் கொஞ்சம் பயந்து அப்படி ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னா அதோடைய வேகம் குறையும் கண்டிப்பாக இதால் ஓட முடியாது அது இறையாகத்தான் செய்யும் இன்றைக்கி உள்ள சமுதாய சூழலுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அவனுடைய திறன் மிக பலம் மிக்க மிக்க நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இன்று பயந்து சாகக்கூடிய சூழலில் ஆளாக்கப்பட்டிருக்கான் அதுவும் எதிர்ப்பு திறனுக்கு முன்னாடி ஒரு கிருமியோ அல்லது ஒரு சாதாரண ஒரு நுண்ணுயிரோ ஒன்றும் செஞ்சிட முடியாது இவ்வளோ பெரிய ஆரோக்கியம் மிக்க எதிர்ப்புத்திறன் மிக்க உடலுக்கு முன்னாடி எந்த கிருமியும் ஒன்றும் செஞ்சிடாது இன்றைக்கி நம்ம நோய் பயத்திலேயே பாதி செத்துக்கிட்டு இருக்கோம் அதான் பயம் அங்கே தான் கொண்டு விடும் மொதல் பயம் அப்படின்ற அந்த உணர்ச்சி என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா இந்த உயிர் ஆற்றலை சிதைக்கும் அளவுக்கு அதாவது உயிர் ஆற்றல் பலமாக இருக்கணுன்றத அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சிதைச்சிடும் ஆனால் யார் நம்பிக்கையாக இன்னும் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பயம் ஒன்றுமே செய்யாது இந்த நம்பிக்கையும் பயமும் தான் எதை எதை பற்றிய நம்பிக்கை இப்போ நம்மளுக்கு இந்த என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது இந்த என்னுடைய உடம்புக்கு எதுவும் வராதுன்ற நம்பிக்கை இருக்கணும் ஆனால் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சுருக்கவங்களுக்கு இந்த நம்பிக்கை வருமானா தெரியாது ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் ஏன் பயப்படணும் நோய்க்காக ஏன் பயப்படணும் இந்த கிருமிக்காக ஏன் பயப்படணும் இந்த சூழலுக்காக என் பயப்படணும் இந்த இது அது வருமானமாக இருக்கட்டும் அல்லது உறவுகள் முறையில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு சூழலில் ஒரு பயன்றது நம்மகிட்ட இருக்குது இந்த நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா நான் என்னுடைய உடம்பு ஆரோக்கியம் மனநிலை எல்லாம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிறேன் இந்த ஆரோக்கியத்தை நான் தக்க வச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எதுவும் வராதுன்ற நம்பிக்கை இருக்கணும் சரி இப்போது இந்த நம்பிக்கை வைக்க முடியுமானா அது இயல்பாக இருக்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த நம்பிக்கையை செதைக்கும் நம்ம நம்மளுடைய வாழ்வில் முறை மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வளங்கள் அதாவது ஆரோக்கியம் இந்த காற்று எல்லாமே உள்ளடக்கிய விஷயந்தான் இதில் நம்மள்ட நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை இந்த பிரபஞ்சத்தால் நம்ம நாம் பாதுகாக்கப்படுறோன்றத ஆனால் நம்ம என்ன என்ன அவநம்பிக்கை கொள்கிறோம் ஏதாவது ஆயிடுமோ இது வந்துடுமோ இப்படி ஆயி ஏதாவது நம்ம நம்ம அவநம்பிக்கையோடு கொண்டு அந்த நம்பிக்கையை நம்ம சிதைக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலை வருது அதனால தான் நம்மளுடைய காரியங்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே தடைப்பட்டு போகிறது இது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது எந்த அளவுக்குனாக்கா பயம் ஏற்பட்டு அது வந்து ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது சொல்லுவோம்ல பயம் ஏற்பட்டால் எனக்கு அப்படி கை கால்லாம் நடுங்குது அல்லது சிறுநீரகமோ அல்லது மோஷன் போகக்கூடிய மலம் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகிட்ட கூட பாருங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தி பாருங்கள் மறைஞ்சு நின்று அவங்க பதறி போய் சிறுநீரகமோ அசை அல்லது சிறுநீரோ அல்லது மலமோ கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பயந்து போய் அப்போ அந்த பயம் என்பது என்ன செய்யுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோல்டிங் பவர் அதாவது தக்க வைத்து கொள்ளும் தன்மையை இழக்க செய்து அது பாதி இதுக்கு முன்னாடி பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றத்தையும் பயத்தை ஏற்படுத்தும் போது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது மூச்சு காற்று இன்றைக்கி பற்றாக்குறையாக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க ஆரோக்கியமிக்க காற்று நிறைஞ்சிருக்கு அதில் எந்தவித குறையுமே இல்லை அதில் நம்ப நம்மளுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அது அது எதுவும் பற்றாக்குறை ஏற்பட்டுன்ற ஒரு பயத்திலே இருக்கோம் அப்படி இல்லை நம்ம இயற்கையை நேசிக்க நேசிக்க நம்மளுக்கு நம்மளை நம்மளை சார்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆரோக்கியமாக தான் இருப்போம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வாக்கு அப்போ நம்ம இதை இந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வேலையை செய் செய்வதற்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தை நேசிப்பது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்மையான விஷயங்களை செய்வது இந்த காற்றை நம்ம மாசுபடுத்தாத சூழலை ஸ்மோக் மூலியமாகவோ அல்லது ஏதாவது எரித்து தேவையில்லாமல் அந்த இயற்கையை மாசுபடுத்தாமல் அதுக்கு ஒத்து செஞ்சு போகக்கூடிய விஷயம் செஞ்சாவே போதும் நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் சக்தி வந்து ஒரு நம்பிக்கை அந்த ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிக்கிறோம் நம்பிக்கையோடு தான் தூங்குகிறோம் நம்பிக்கையோடு எந்திரிக்கிறோம் அவ்வளோதான் அதுதான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையின்மை என்ன நடக்கும்னாக்கா நம்மளுடைய உயிராற்றத்திலே சிதைக்கும் அது படப்படப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அதை கடந்து மூச்சரிப்பு ஏற்படும் அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் ஆகவே இந்த பயம் என்ற உணர்வு சாதாரணமான விஷயம் இல்லை இறப்பு வரைக்கும் கொண்டு போய்விடக்கூடிய அளவுக்கு பயம் ரொம்ப மிக மோசமானது நம்பிக்கையுடன் வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி